டனல் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு 26 மைன் ஒர்க்கர்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, மீத்தேன் கேஸ் வர லீக் ஆகிட்டு இருக்கு, அதனால் அவங்க 30 மனிதன் தான் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. வணக்கம். இன்றைக்கி நம்ம லியாம் நீசன் நடிப்பில் அமேசான் ஒரிஜினல் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஐஸ் ரோட் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் அமெரிக்காவில் காட்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு மைன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அங்கே மீத்தேன் லீக்கேஜ்னால ஒரு டனல் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு 26 மைன் ஒர்க்கர்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது, மீத்தேன் கேஸ் வர லீக் ஆகிட்டு இருக்கு, அதனால் அவங்க 30 மனிதன் தான் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அவங்க அந்த கொலாப்ஸான டனல்லேருந்து அவங்கள வந்து மீட்கணும் அப்படின்னா வெல்கெட் அப்படின்ற ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த வெல்கெட் அப்படிங்கிற அந்த எக்யூப்மெண்ட் அது இருக்கிற இடத்துலேருந்து இந்த மைனு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. பிளேன் மூலமாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இங்கே கரெக்டாக லேண்ட் பண்ணுறதுக்கான ஏரியா இல்லை, அண்டு இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை பிளெயினில் கொண்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. நார்மலான ரோட்டில் ட்ரக் மூலமாக கொண்டு வந்தால் ரொம்ப டைம் ஆகும், அதனால் அவங்க ஐஸ் ரோடு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஐஸ் ரோடு அப்படிங்கிறது இந்த மாதிரி குளிர்காலத்தில் இந்த லேக்ஸு, ஏரி, இந்த மாதிரி சீ, இந்த இடத்துலலாம் வந்து ஐஸ் அப்படியே உறைஞ்சி அது தரையாகவே மாறிடும். அந்த ரோட்டு மேலே வந்து வாகனங்கள் பயணிக்கலாம், பட் வந்து ரொம்ப பெரிய கனரக வாகனங்கள்லாம் போகும்பொழுது வந்து இடிஞ்சு அந்த வண்டி தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை ஐஸ் ரோடு மூலமாக ட்ரெக் மூலமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 26 பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றியணும் அப்படிங்கிறக்காக அந்த ரிஸ்க்கை எடுக்கிறாங்க. ஸோ அந்த க்ரூவில் வந்து ஒருத்தராக லியாம் நீசன் வராரு. அவர் ஒரு டிரைவராக வராரு, ட்ரக் டிரைவராக. லியாம் நீசன் வந்து மைக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார், அவருக்கு வந்து ஒரு சில மூளை வளர்ச்சியில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும், பட் வந்து ஒரு மெக்கானிக் அவர், அந்த ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார். இன்கேஸ் வந்து இந்த ட்ரக்கை வந்து ரோட்டில் எங்கேயாவது நின்றுச்சுன்னா வந்து அங்கே வந்து மெக்கானிக்கல் வேலைகள்லாம் பார்த்து அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவார். அவரும் லியாம் நீசன் கூட கூடவே போவார். ஸோ அந்த ஜேர்னியில் வந்து அவங்க சேஃபாக போனாங்களா, போய் அந்த 26 மைன் ஒர்க்கர்ஸை வந்து அவங்க காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கான்செப்டே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஐஸ் ரோடு, மிகப்பெரிய ட்ரக்கில் போகிறாங்க, எங்கே வேணாலும் வந்து அந்த ஐஸ் ரோடு உடஞ்சி விடலாம், அந்த ட்ரக்கு உள்ளே போய் மூழ்கி சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் போது அதுவே அந்த கான்செப்டே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது படமாக்கப்பட்ட விதமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க, முக்கியமாக லியாம் நீசனோட தம்பி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டர்லாம் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற கேரக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு டெவலப் பண்ணாதனால ஒரு எமோஷனலாக வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல படம். அண்டு இந்த ஜேர்னி போகிறாங்க இல்லையா, அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஸோ அதை வந்து அவங்க சால்வ் பண்ணுற விதம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற பதட்டம் வந்து நான் பார்க்குற நமக்கு வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். மற்றபடி இந்த படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக அந்த படம் வந்து இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.